நம்மளுடைய எல்லா நுண்கலிகளும் உலகம் பூரா பரவணும் அப்படிங்கிறதுக்காக 52 வாரம் இப்போ பூர்த்தி ஆயிடுது. பாலம்ங்கிறது இங்கிலீஷில் பிரிட்ஜ், இட்ஸ் எ பிரிட்ஜ் பிட்வீன் த ஆர்டிஸ்ட் அண்ட் ரசிகர்ஸ் அண்ட் தட் பிரிட்ஜ் இஸ் ஒன்லி ப்ரொவைடட் பை ராதா பாஸ்கர் அண்ட் பாஸ்கர். புதுமையாக மக்களிடையே போய் சேர்வதற்கு, கலையை மக்களிடம் வீட்டில் கொண்டு போய் சேர்வதற்கு ஒரு பாலமாக அமைந்து கொண்டிருக்கும் இந்த பாலம் வெப்காஸ்ட்டுக்கு ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். எத்தனையோ பேர் வீட்டில் இருக்கும்போது இதெல்லாம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் இதோ நான் கொண்டுற உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி கலை அவங்க வீட்டுக்கு டிராயிங் ரூமுக்கே கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது கிட்டத்தட்ட 1 இயர் ஆகி போச்சுன்னு நினைக்கிறேன் இதை ஆரம்பித்து. ஃபென்டாஸ்டிக். Yeah.
வயசானவங்களுக்கு அதாவது இப்போ இருக்கிற டிராஃபிக்கில் வெளியில் சபாவுக்கு போய் இசை கச்சேரியோ நடன கச்சேரியோ நாட்டியத்தையோ நாடகத்தையோ பார்க்க முடியாதவங்க, அதாவது அவர்கள் இளமை காலத்திலே ரசித்த அந்த நிகழ்ச்சிகளை இப்போ வீட்டில் உட்கார்ந்தபடியே ரசிக்கிறதுக்கு பாலம் டிவி ரொம்ப உதவியாக இருக்குன்னா அது மிகையாகாது. அதனால் அதுக்காக வயசானவங்க மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு நான் சொல்ல தயாராக இல்லை. எவ்வளோதோ குழந்தைகள் பள்ளிக்கூடம் படிக்கிறவங்க நிறைய பேர் எல்லோரும் தான் என்டர்டெயின்மெண்ட்டு பார்க்குறாங்க. அதாவது வயலண்ட்டாக இருக்கிற நிகழ்ச்சிகளெல்லாம் பார்க்காம இது மாதிரி நல்ல நிகழ்ச்சிகளை பார்க்குறதுனால நம்ம குழந்தைகளுக்கும் எதிர்காலம் பசுமையாக அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அந்த வகையில் பாலம் டிவிக்கு நன்றி தெரிவித்து மீண்டும் இவருடைய சேவையை 52 வருஷங்கள் நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடந்த ஒரு 50-52 வார காலமாக நிறைய கச்சேரிகள்லாம் வைத்து, யங் டேலண்ட்ஸ் எல்லாம் கச்சேரிகள் வைத்து அதை வெப்காஸ்ட்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டுருக்கா. இன்றைக்கி டிவி மூலமாக கச்சேரிகள் பார்ப்பது ரொம்ப அபூர்வமாக இருக்கிறது. இந்த மாதிரி சமயத்தில் நல்ல கச்சேரிகளை வச்சு நல்ல பக்கவாதியத்தோட ரசிகர்களுக்கு இந்த வெப்காஸ்ட் மூலமாக பாஸ்கர் ராதாவும் செஞ்சுட்டு இருக்கிற சேவை ரொம்ப வசதியான சமாச்சாரம். கர்வ கண்டன
मृगमे भजिम